அப்போ இயேசுவையும் யோவானையும் கொஞ்சம் சம்பந்தப்படுத்தி பாருங்கள், அவர்கள் யார் என்று. சகரியா இருக்கிறாரே, சகரியா யோவான் ஸ்நானனுடைய அப்பா, அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனின் வம்சத்தில் வந்த ஒரு ஆசாரியர். அவர் லேவி கோத்திரம். ஆனால் அவருடைய மனைவி இருக்கிறாரே எலிசபெத், அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போ லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்களை திருமணம் செய்வார்களா? ஆம். நீங்கள் ஆரோனை பார்த்தால், முதல் பிரதான ஆசாரியர் இருக்கிறாரே மோசேயின் அண்ணன் ஆரோன், அவரே திருமணம் செய்தது யூதா கோத்திரத்து ஒரு பெண்ணைத்தான். அப்போ அவரை ஆண்டவர் ஆசாரியனாய் அபிஷேகிக்க மோசேக்கு சொன்ன பொழுது, ஆரோன் ஒரு யூதா கோத்திரத்து பெண்ணை திருமணம் செய்திருந்தது ஆண்டவருக்கு பிரச்சனையாய் இருக்கவில்லை. எனவே இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்திலே இந்த கொஹேனிம் என்று சொல்லுகிற இந்த ஆசாரிய வகுப்பினர் அவ்வப்போது யூதா கோத்திரத்திலோ அல்லது வேறு எந்த கோத்திரத்திலோ பெண் எடுப்பது வழக்கமாயிருந்தது. அது ஒன்றும் புதிதல்ல, அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த கோத்திரத்தை சேர்ந்த பெண் ஆசாரிய வம்சத்தவனாகிய ஒருவரை திருமணம் செய்தால் அதிலிருந்து அவளும் லேவி கோத்திரத்தவள் என்று எண்ணப்படுவாள். அப்போ அந்த வகையில் சகரியாவும் எலிசபெத்தும் லேவி கோத்திரத்தினர் என்றாலும் எலிசபெத் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தபடியினால் அவளுடைய உறவினர்கள் யூதா கோத்திரத்திலே இருந்ததுண்டு. மரியாள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா கோத்திரம். அதனால் மரியாள் எலிசபெத்துக்கு உறவானவர், சொந்தக்கார பெண். இப்ப அவர்கள் இருவருக்கும் இருந்த தொடர்பை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் வேற இடத்துல பேசியிருக்கிறேன், இங்கும் பேசியிருக்கிறேனோ தெரியவில்லை, ஞாபகப்படுத்துகிறேன். ரெண்டு பேருக்குமே இந்த பிள்ளை பெறுகிற விஷயத்திலே ஒரு பிரச்சனை வந்தது. எலிசபெத்துக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இனி இவருக்கு பிள்ளையே கிடைக்காது என்ற முதிர் வயதிலே கற்பம் தரித்து விட்டார். அது நமக்கு ஒரு அற்புதமாய் இருக்கிறது. ஏன் சாராள் கூட தான் 80 வயதில் கற்பமானார் என்று நமக்கு தெரியும். 80 வயது தாண்டி அவர் சாராளுக்கு அவ்வளவு வயது முதிர்ந்த பொழுது பிள்ளை பெற முடியும் என்றால் ஏன் எலிசபெத்துக்கு பெற முடியாது என்று நாம் பேசலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு, ஒரு பாட்டியை போல வயது வந்த பெண்ணுக்கு ஒரு வெக்கம், ஒரு தயக்கம் வந்திருக்குமா வந்திருக்காதா? சும்மா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிந்து சில சந்தர்ப்பங்களிலே இப்படி நடப்பதுண்டு. சில கணவன் மனைவிமாருக்கு பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகள் திருமண வயதை எட்டி இருக்கும் பொழுது திடீரென அந்த அம்மா மறுபடி கர்ப்பமாகுவார். இப்படி சம்பவங்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா கையை தூக்குங்க. இந்தியாவில் நடக்காத, ரெண்டு மூணு நடந்திருக்குது, அது நான் கவனித்திருக்கேன். ஐயோ, அந்த அப்பாவை பார்த்தால் அவர் முகத்தை கூட பார்க்க வெட்கப்படுவார். ஏன்? திருமண வயதில் அவர்களுக்கு பிள்ளை இருக்க இவர்களுக்கு பிள்ளையா? ஓ, அந்த அப்பா அப்படியே நைஸாக நழுவி நான் இல்லையாங்கிற மாதிரி அவர் நழுவுவார். ஆனா இந்த அம்மா படுற வேதனை இருக்கே, ஐயோ நான் எப்படி வைத்த தள்ளிக்கிட்டு இவ்வளவு பெரிய பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இருப்பேன் என்று அந்த 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 ஒரு நாணம், அந்த ஒரு வெட்கம், அது வரும். அது இயல்பு. இப்ப நீங்கள் யாராவது நினைத்தால் அப்படியெல்லாம் வர தேவையில்ல தானே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும், சுதந்திரம் தானே என்று உங்களுக்கு நடந்தால் தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் அவனவனுக்கு வந்தால் தான் தெரியும். இந்த இடத்துல பாட்டி அம்மா மாதிரி சில பேர் இருக்கீங்க. எப்படி இருக்கும் இப்படி வர நேரிட்டா சர்ச்சுக்கு? இவ்வளவு ஐயோ அட்டா இருக்குமா இல்லையா? பாவம் எலிசபெத்துக்கும் அப்படி ஆகிவிட்டது. அதுவும் எப்போ தெரியுமா? எலிசபெத்துக்கே தெரியாது ஏன் என் கணவர் ஊமையானார் என்று. இந்த மனுஷன் ஊமையாகிவிட்டான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும்.
அவர் தேவாலயத்திலே அவர் உள்ளே போயிருந்த பொழுது திடீரென தேவ தூதன் அங்கு வந்திருந்து, இப்படி உனக்கு ஒரு உன் மனைவிக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், அவனுக்கு நீ யோவான் என்று பெயரிடு, அவன் அப்படி இவன் இப்படி என்று சொல்லும் பொழுது சகரியா அவ்வளவாக நம்பவில்லை. ஷுவரா, இது எனக்கு வந்த செய்தியா, இருக்காதே. அவர் யோசித்த பொழுது உடனே அவருக்கு சொல்லப்பட்டது, அந்த பிள்ளை பிறக்கும் வரை நீ பேச மாட்டாய், ஊமையாயிருப்பாய். இப்போ எலிசபெத்துக்கு தெரியாது, சகரியாவுக்கு தெரியும், எலிசபெத் கர்ப்பமாக போகிறார் என்று. புரியுதா? ஒருவேளை சைகையிலே, சைகையில எப்படி சொல்லியிருப்பாரு எனக்கு தெரியல, அவங்க பேசிக்கிட்டாங்களோ தெரியல. ஆனா எலிசபெத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு வேதனை. நல்லா இருந்தாரு, ஆலயத்துக்கு போற வரைக்கும் நல்லா இருந்தாரு, ஒரு நாள் இப்படி நடந்ததில்லை. போயிட்டு வந்து ஒரு பேசுறாரு, இல்ல ஒருவேளை நடிக்கிறாரோ, இல்ல இல்ல என்னோட பேச விருப்பம் இல்லாம ஊம மாறி நடிக்கிறாரோ, அது விட்டு பிரச்சனை. அது இந்த பிரச்சனையை குறிச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது வாந்தி வருது. ஐயோ, நான் சாப்பிட்ட ஏதாவது ஒத்துக்கிறலையோ, டாக்டர்கிட்ட போகணுமோ, இந்த மனுஷன் வேற பேசாம அடந்தை மாறி இருக்கிறாரே, என்ன செய்வேன்னு அது யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க வேற வேற என்னென்ன எல்லாமோ நடக்குது. தலை சுத்துது. இஸ்ரவேல்ல அந்த காலத்துல இல்லாத மாங்காய் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வருது, சாம்பல் திங்கணும்னு ஆசை வருது. இப்ப நல்லா கவனிங்க, எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லாவிட்டாலும் பிள்ளை பெற்ற எத்தனை பேரை இவர் பார்த்திருப்பார், எத்தனை பேருக்கு இவர் உதவி செய்திருப்பார். ஆகவே பிள்ளை பெறுதலோஜி என்கின்ற அந்த அறிவு இவருக்கு நிறைய இருந்திருக்கும். ஆகவே இவருக்கு புரிந்து விட்டது, ஐயோ நான் இந்த வயசுல கப்ப கப்பா ஆயிட்டேனே, ஐயோ ஐயோ, இப்ப இது வெளியே போக வைக்கப்படுது. ஆரம்ப நாட்கள்ல வெளியே போறது ஓகே, ஆனா ஒரு 5-6 மாசத்துக்கு பிறகு இப்படி இருக்குது வயிறு. அப்ப இந்த பாட்டி அம்மா வெளியே போறதுக்கு வைக்கப்படுமா இல்லையா, யோசிங்க. அது ஒரு புறம் இருக்க, நாசரேத்திலே வேறொரு பிரச்சனை என்ன, ஒரு கன்னி பெண்ணுக்கு தேவதூதன் வந்து சொல்லிவிட்டார், பாக்கியவதி அம்மா நீ கர்ப்பம் தரிக்க போகிறாய், நீ பிள்ளை பெற போகிறாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு என்று. அது ஆடி போயிருக்கும், என்ன நானா, இன்னும் கல்யாணமே ஆகல, இப்பதான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. புரியுதா? இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், அந்த மரியாள் என்கின்ற அந்த சின்ன பெண், அந்த கன்னி பெண், இதை போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியுமோ? அம்மா அப்பா அம்மா அம்மார்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு மகள் இருந்து, திருமணம் செய்யாத மகள் இருந்து, அந்த மகள் உங்ககிட்ட வந்து, அம்மா காபிரியல் வந்தாரு எனக்கு சொன்னாரு நீ பிரெக்னன்ட் ஆவேன்னு, அதனால அம்மா நாளைக்கு நாலாண்டுக்கே ஒரு பிரெக்னன்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்து பாசிட்டிவா வந்தா நீங்க என்னோட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கணும், ஏன்னா அற்புத குழந்தை ஒன்றை ஆண்டவர் தர்றாருன்னு சொன்னா இங்க இருக்கிற அம்மா மாதிரி என்ன செய்வீங்க? ஐயா போச்சு, என் மானம் போச்சு, என்னடி இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, அம்மாவா இல்லையா, நம்புவீங்களா? பொதுவா பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நம்புவார்கள், இப்படி ஒன்றை சொன்னால் நம்புவார்களா? அப்ப இப்போ குறைந்தபட்சம் உலகத்தில் ஒரு தடவையாவது அது நடந்திருக்கிறது மரியாளுக்கு. ஆனால் மரியாளுக்கு சொன்ன போது எங்காவது யாருக்காவது நடந்திருக்கிறதா? இல்லவே இல்லை. அப்போ மரியாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார். இப்ப மரியாளுக்கு ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும்.
அவருக்கு முதல் முதல் வாந்தி வரும் பொழுது, அந்த மசக்கை வரும் பொழுது, அந்த முதல் மூன்று மாதமும் ஐயோ அந்த பிள்ளை மிகுந்த பாடுபட்டிருக்கும். அதே பாடு எலிசபெத்துக்கு கடைசி மூன்று மாதத்தில் இருந்திருக்கும். அதனால் ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை செய்தார். என்ன செய்தார்? அந்த எலிசபெத்தை பார்த்து கொள்ளும் சாட்டில் மரியாளை எலிசபெத் இடத்துக்கு அனுப்பிவிட்டார். அப்போ எலிசபெத் கர்ப்பம் தரித்து 6 மாதம், மரியாள் இப்போ தான் கர்ப்பம் தரிக்கிறார். அவர்கள் இருவரும் கொஞ்ச காலம் ஒன்றாய் எலிசபெத்தின் வீட்டிலே இருக்கிறார்கள். அவர் இவரை பராமரிக்கிறார், இவர் அவரை பராமரிக்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? அப்போ அந்த மரியாள் வயிற்றில் உருவான குழந்தைக்கும் எலிசபெத் வயிற்றில் உருவான குழந்தைக்கும் இடையில் 6 மாத வித்தியாசம். அப்போ யோவான் ஸ்நானன் இயேசுவை விட 6 மாதம் வயதில் மூத்தவர். இப்போ 2 பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். மரியாளுக்கு பெரிய பிரச்சனை வரவில்லை. யோசேப்பு கல்யாணம் கட்டிவிட்டார். ஏனென்றால் யோசேப்போடும் தேவதூதன் வந்து பேசிவிட்டபடினால் இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது. எலிசபெத்துக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது சகரியாவின் வாயும் திறக்கிறது. அப்போதான் அவர் கதை கதையாய் சொல்லி, எடி என்ன நடந்தது தெரியுமா, தேவதூதன் வந்து எனக்கு சொன்னார் என்றெல்லாம். அப்பா எல்லா 2 இடங்களிலும் நல்ல சமாதானம், சந்தோஷம், நிம்மதி வந்திருக்கிறது. இப்போ சொல்லுங்கள், இந்த இயேசுவின் குடும்பத்துக்கும் அந்த யோவான் ஸ்நானன் குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு தொடர்ந்தும் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? உறவினர்கள். அப்போ இயேசுவும் யோவானும் உறவினர்கள், கிட்டத்தட்ட ஒரே வயதுடையவர்கள். இந்த உறவினர்கள் மத்தியில் ஒரே வயதுடையவர்கள் நண்பர்களாயும் இருப்பது உண்டல்லவா? உங்களுடைய கசின்கள், உங்களை உங்களுடைய ஒன்று விட்ட சகோதரர்கள் சகோதரிகளோடு உறவு மாத்திரமல்ல, நட்பும் உங்களுக்கு இருக்கும் அல்லவா? அப்படி இயேசுவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் ஒரு நட்பு இருந்தது. அதுபோக இந்த 2 பேருக்குமே தெரியும், அவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஆவிக்குரிய இணைப்பு இவர்களுக்கு இருக்கிறது. அது என்ன ஆவிக்குரிய இணைப்பு? இயேசுவானவர் மேசியாவாக வந்திருக்கிறார். யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர். இந்த 2 பேரையும் பற்றி அவர்களது சன்னாக்கில், அதாவது பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ ஒரு பக்கம் உறவினர்கள், ஒரு பக்கம் நண்பர்கள், ஒரு பக்கம் ஊழியத்தில் தேவனுடைய சித்தத்தில் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் யோவான். இப்படி மிகவும் நெருக்கமானவர்கள் தான் இந்த இருவரும்.